ஐயாமில்லா சல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஆசூராவுடைய நாள் அல்லாஹ்வுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பல நாட்களில் ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். அந்த நாள்ல என்ன நடந்துச்சு? அநியாயக்காரர்கள் அழிந்தார்கள், பலகீனமானவர்கள் சுதந்திரம் பெற்றார்கள். சல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவிலே யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க எதுக்காக நோன்பு வைக்கணும் சொன்னாங்க? அஞ்சல்லாஹு மூத்தா, அல்லாஹு தாலா இந்த நாளிலே மூத்தா அலை இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுத்தான், விடுதலையை கொடுத்தான், ஃபிரௌனை அழித்தான். இந்த மாதத்திலே இந்த நாளிலே மூத்தா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வநஹ்னு அஹப்பு பி மூஸா மின்கும், நாங்கள் மூஸா அலைஹி இஸ்லாத்தை கொண்டு உங்களை விட மிக ஏற்றமானவர்கள், நெருக்கமானவர்கள். மூஸா அலைஹி இஸ்லாம் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை விடவும் மிக தகுதியானவர்கள் நாங்கள். நாங்களும் நோன்பு வைக்கிறோம். முஸ்லிம்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், ஆசூராவுடைய நாளில் நோன்பு வையுங்கள். மூஸா அலைஹி இஸ்லாத்து கிடைத்த சுதந்திரம், அதை நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு வையுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எந்த அளவுக்கு, இன்னைக்கு பொதுவாக என்ன கேட்டால் பல சமயங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையில நபிதான் நோன்புகள் வைக்கக்கூடிய நிறைய நல்லடியார்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பல சமயங்களில் எப்படி ஆகுதுன்றா, ரமதான நோன்பை முடிச்சா, நோன்பு வைக்கிறவங்களாக இருந்தா ரமதான நோன்பு முடிச்சா அடுத்து அடுத்த ரமதான தான் நோன்பு. அது வரைக்கும் இடையில நோன்பு பக்கம் தலை காட்டியவே கூடாது. ஆனா அதுக்கு நமக்கு வேலைகள் பழு இருக்கலாம், சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம், அவர்கள் செய்யக்கூடிய தொழில் சிரமமானதாக இருக்கலாம், நோன்பு வைக்க முடியாதவங்க இருக்கலாம். ஆனால் இடையிடையே நோன்பு வைத்து பழக்க வேண்டும். பல சொன்னதான நோன்புகள் இருக்கிறது. மாதத்திற்கு மூன்று நாள் நோன்பு வைப்பது, 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள். வியாழக்கிழமை திங்கட்கிழமை நோன்பு வைப்பது இருக்கிறது. அரப்பாவுடைய நாளிலே நோன்பு இருக்கிறது. செவ்வாய் மாதத்திலே பெருநாளைக்கு பிறகு 6 நோன்பு இருக்கிறது. இது மாதிரி பல நோன்புகள் மார்க்கத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான நோன்பு ஆசூராவுடைய நோன்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்ல வருது, மாராய்த்து நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம யௌமின் ஃபல்லஹு அலா கைரிஹி இல்லா ஹாதத் தௌஃபி. தேடி தேடி நோன்பு வைப்பாங்கன்னா ஆசூராவுடைய நாள். இது மாதிரி எந்த நாளையும் தேடியது கிடையாது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற நாட்களை விட இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது. ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த மாதம் சிறப்பு பெற்றது. நோன்பிலே மற்ற நாட்களை விட இந்த நாட்களுக்கு சிறப்பு இருக்குது என்று தேடி தேடி என்னைக்கு ஆசூராவுடைய நாள் வருது என்று தேடுவார்கள். நமக்கு ஆசூராவுடைய நாள் என்னைக்கு வருது? மாதக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆசூராவுடைய நாள் 10வது நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை மகரிபில் இருந்து செவ்வாய்க்கிழமை ஆசூராவுடைய நாள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு சேர்த்து இதையும் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோக்கேன் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் யூதர்கள் நோன்பு நடக்கிறார்கள். சூமு ஆசூரா வகாரிபு ஃபீஹில் யஹூத், நீங்கள் ஆசூராவுடைய நாளில் நோன்பு வைங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். சூமு கபுலஹு யௌமா அவ் பாதஹு யௌமா. ஒன்று, ஆசூராவுடைய நாள் 10வது நாளுக்கு முன்னால் ஒரு நாள் நோன்பு வையுங்கள், அல்லது பின்னால் ஒரு நாள் நோன்பு வையுங்கள். ரொம்ப நல்லது முன்னால் நோன்பு வைப்பதுதான். 10வது நாள் அதற்கு முந்தைய நாள் 9வது நாள். 9வது நாள் நாளைக்கு. நாளைக்கு நோன்பு வைக்கணும்டா, இன்னைக்கு சஹர் செய்யணும் இல்லையா? இன்னைக்கு சஹர் செய்யணும். இன்னைக்கு விடிஞ்சா நம்ம நோன்பாளியாக இருக்கணும். இது 9வது நாள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன். ஏனென்றால் யூதர்களுக்கு மாறத்தை இபாதத்துடைய விஷயத்துல கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இபாதத்துல கூட யூதர்களுக்கு யகூதிகளுக்கு நீங்க ஒப்பாகிறாங்க. அவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா நம்மளும் நோன்பு வச்சுதான் ஆகணும். நோன்பு வைக்காம இருக்க முடியாது. ஒரு நோம்பு கூட சேர்த்துக்கங்க மாற்றமாக செய்வதற்கு. அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாங்க நோன்பு வைக்க மாட்டோம். அவங்க தாடி வைக்கிறாங்க, அவங்களுக்கு மாறு செய்யணும், நாங்க தாடி வைக்க மாட்டோம். அப்படி சொல்ல முடியாது. அவங்களாம் தாடி வச்சிருக்கிறாங்க, தாடி வைக்கல. அவங்க தலப்பாக்கட்டு இருக்கிறாங்க, தலப்பாக்கட்டல. அப்படி இல்லை, மாற்றம் என்பது அவர்கள் செய்வதை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செய்ய வேண்டும். அதே போல ஒரு நாள் அதிகப்படியாக நீங்கள் நோன்பு வைங்க. இன்னைக்கு எத்தனையோ நடைமுறைகள் இபாதத்துல கூட சல்லல்லாஹு இவ்வளவு யோசிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம யூதர்கள் மற்ற கலாச்சாரத்தை தான் எடுத்துக்கொள்ளும். மாற்று கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்வதில் நமக்கு அவ்வளவு லேசு.
mudi berjuta patingin dano, nama yang mau, ada orang yang cerita main kalau mudi ini pun ini sih pun, itu bukan karya itu, ada urus sahaja orang pasrah, ada yang naik cerita mudi aja nama, pasal itu bukan mati aja itu, pinari beri ke, mana pula mati puli mih aja mudi, ada naik sahaja, over kantor ini over mati, sering baca pinari pun nikah mudi, sering baca mati aja kira deh, sering over mana, dalam dalam istirahat orang ke. அப்படி முடியை எடுத்தா மொத்தமா எடுத்துறீங்க தலையனா ஒரு இடத்துல வச்சி இன்னொரு இடத்துல வைக்கிறது தலதாலை இஸ்லாம் அவர்கள் தடைய செய்துறார் ஒரு இடத்துல பார்த்தா முடி நிறைய இருக்குது இன்னொரு இடத்துல முடியே இல்ல அப்படி செய்யாதீங்க கஜா தடை விதித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு ஆனா இன்னைக்கு யாராவது அப்படி செய்றாங்க நம்ம பார்க்கிற விருப்புற நபர்கள் நம்ம விருப்புறோம் சொன்னா யார விரும்பணும் ஈமான் சார்ந்த விருப்புன்னா இருக்கணும் Ya, ini berlari ramalan daripada hukum maksa di sini. Ingin Allah yang hendak kulungkan, unmai ada terus terus kulungkan. Nanti ada orang tua kerjakan sesiaga kala, animal sesiaga, pelajar sesiaga, pelajar itu mana sesiaga. Aku yang pergi beri bagi lagu lagu, aku yang pergi ada urus lagu lagu, ini pergi masuk kala cara ini, nama kita bulu demi entah cara ini. Selalu ada istilah mibahat turun yang bisa istilah boleh, nol boleh kiri ni, aku lama hari nol boleh kiri ni, orang nak terus nol boleh. Dasarlah orang ini nombor satu. Ibadah market ini mesti semua berusaha perhatikan. Nama yang tercara dalam dunia adalah tapi berada anugerah kita berada. Kalau kita lihat dalam dunia angker, tiap hari kami asura, asyik berada Allah, ayat ketiga tentang lati kabulah. Ninggal asura orang ini nombor satu. Anak Allah orang ini ada orang ini kira nama ini Allah mukalla. Kadang tu guru berada di mana dia paham kerja Allah mana itu. Guru berada di mana dia paham kerja mana dia berada di Allah orang ini bahasa. Musa lah Islam yang pergi amalan ayah yang pergi Allah beri wasiat ini nampun anggalo, ademari nampun. Orang 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 kalau sendiri paham kepada orang itu kan, paham kepada Allah mandi kepada itu, orang orang lomba cipta. Yang orang beri paham, ini paham kepada mandi kepada itu sahaja manusia mandi. Adi apa teriak kita akhirat kita beri, ini kita teriak. Akhirat ini yang beri paham kepada mandi kepada kami, janda ini bodoh kepada kami, yang lain, anda sebenarnya itu paham sendiri orang yang bodoh ram, yang bodoh bodoh ram mana dengan itu apa beri. நன்மை எவ்வளவு தேவையானதுன்னு விளங்கும் வண்டியில பெட்ரோல் இல்லன்னு டீசல் இல்லன்னு சொன்னா பெட்ரோல் பங்கும் அங்க இல்லன்னா அப்பதான் தெரியும் பாக்கெட்ல நிறைய காசு வச்சிருக்கலாம் கார்ல நம்மளுடைய மனைவி கழுத்துல நிறைய நகை கிடக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு டேங்கர் போட்டு ஓட்ட முடியுமாங்க ஓட்ட முடியாது டீசல் அந்த இடத்துலதான் டீசலுடைய மதிப்பு புரியும் கிடைக்கல என்ன கண்ணையில அசைய முடியாது Yang பாக்கில pagi lelaki, apadinya lecet lecet mana padam itu kerde, nanti tangga naga apaloh itu kerde, ini bocce air orang itu diesel wangala, ana angkut diesel hilang, orang liter pula, angkut diesel tu ipo beno, jadi tangga ini tiada hilang, ini macam ni dah, nampi orang ini tiada asal kita tahu, pawa mandi pun ibu orang mukia mana sendiri tu asal kita dah tahu, orang orang tu pawa orang mandi ke pura, janda orang ibu orang ibu tu macam, kalau dah lecet lecet mana tu diesel. Adalah nama seperti kawan kita sebentuk. Indah non non ke kuri yang saya cile sahabat kita seperti beri kita sih. Nusab bimu si biyan ana. Yang kita ini sinap pilih kita ini non buik kecihmu. Asalnya ini nala sinap pilih kita ini non buik kecih bater. Aku yang ini pasti kita ini alat aman dah. Belaya kita caman dalam tu bater. Belaya kita caman dalam tu alat kita ini tu bater. Ini non buik kita panas kira tu. Pilih kita bandi seperti yang beri sahaja tolak tolong ke. Pastu bayi sahaja na tolak si adik si tolak tu dengan, adz tolong ni ikut mati mana, yang lain semua. Kalau macam mana non bayi, yang lebih istilah pelakon, pola pelikilah. Pasti exam itu dia, orang orang itu non bayi pun dia ada. Nama lagi mudik sendiri orang, anak pula non bayi itu na yang dah badi pun mereka ada. Jangan pula ikut se, Allah itu lah yang lain orang seperti itu terima. Anjala waktu orang itu, pagar iruk mati iruk non bayi kalau waktu bayi sahaja kerja macam tu terasa. Jangan pula ikut lepas non bayi terima. Nama pelakon itu. Nusofi mesti biasa na, yang kita ini senang pilih kita ini, nama nama buat kecilmu. Abang itu nama buat pagar, nama buat kim mulut abang itu pasti ekspertas. Beri aja saman kita, guru kita abang kita, kunjung Amerika kecilmu, nama buat terapkan barang itu. Apa dia na, nama kita asal orang ini nama kita ini, nama kita ini orang mungkin tuh orang. Nama urut itu ya no, yang kita buat le, yang kita teru le, yang kita makan le, apa le, ramadhan le, apa dia nama buat pagar, ada mana ini nama buat pagar, kadang mana hilang, kacanya hilang. ஆனாலும் இந்த நோன்பு ஒழிந்துவிட்டு சொன்னதனாலே இந்த நோன்பு நாங்க வைக்கணும்னு நினைக்கிறோம் இமாம் துஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வருகிறது ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம் மைன் குல்தும் அலா சவீங்கல் பயணத்துல இருந்தீங்கன்னா பயணத்துல இருந்தா ரமலானுடைய நோன்பை பிற்படுத்தி வச்சுக்கறோம்
ரமதான் முடிஞ்ச பிறகு நோம்ப விட்டுட்டு எந்த பயணத்துல தொழுகையை சுருக்கி தொழுவோமோ அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இருந்தால் நோம்ப விட்டுட்டு பிறகு ரமதானுக்கு பிறகு என்ன செஞ்சு கொள்ளலாம், சதா செஞ்சு கொள்ளலாம். அதெல்லாம் ஒரு சில புராணிலேயே சொல்லியிருக்கோம். ஆசுராவுடைய நோன்பை பத்தி இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் பயணத்தில் இருக்கும் பொழுதும் நோம்பு வைப்பாங்க, பயணத்தில் இருக்கும் பொழுதும் நோம்பு வைப்பாங்க. அப்ப பக்கத்துல இருந்தும் கேட்டாங்களாம், நீங்க பயணத்தில் இருக்கும் போதும் ஆசுராவுடைய நோம்பு வைக்கிறீங்களே, ரமதான்ல கூட நோம்பு வைக்கிறது இல்லையே, விட்டுட்டு பிறகுதான் வைப்பீங்க, ஏன் ஆசுராவுடைய நோன்பு போய் பயணத்துல இருந்து சிரமப்பட்டு எதுக்கு நோம்பு வைக்கிறோன்னு கேட்பாங்க. அப்ப இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், ரமதான்ல நோன்பை விட்டால் அல்லாஹ் மற்ற நாட்கள்ல நோன்பு வச்சுக்கலாம் சொல்லி இருக்கிறான், அதற்கு நிவர்த்தி செய்யறதுக்கு வழி இருக்குது. ஆசூரா யஃபூத், அதற்கு பகரம் இல்லாமலேயே தப்பி போயிடும். நான் ஆசுராவுடைய நோன்பு பயணத்துல இருக்கிறேங்கிற காரணத்தினால விட்டுட்டேன்னு சொன்னா அந்த நோன்பு தப்பி போயிருமே, அதனால் பயணத்திலையும் நான் வைக்கிறேன்னு சொன்னாங்க இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ்.